ஓம் சாந்தி. 2 ஏப்ரல் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவதந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தையான சிவதந்தை ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஆன்மீக உரையாடலை செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் உங்களது வாழ்க்கையை 21 பிறவிகளுக்கு காப்பீடு செய்து கொள்வதற்காக, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் செய்து கொள்வதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள். உங்களது வாழ்க்கை என்றால் நீங்கள் அமரராக ஆகிவிடக்கூடிய அளவிற்கு அழிவற்ற வாழ்க்கைக்காக காப்பீடு செய்யப்பட்டு விடுகின்றது. கேள்வி: இந்த கலியுகத்தில் கூட இப்போது மனிதர்கள் எல்ஐசி, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடு செய்து கொள்கின்றார்கள், மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தந்தையிடம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் செய்து கொள்கிறீர்கள், இது இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள் என்னவென்று தந்தை இப்பொழுது தெளிவாக்குகின்றார். மனிதர்கள் செய்யும் லைஃப் இன்சூரன்ஸிற்கும் நமது தந்தை நமக்கு செய்ய வைக்கும் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று இப்போது பார்ப்போம். இதற்கான பதில்: இந்த கலியுகத்தில் மனிதர்கள் தங்களது ஆயுள் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் எதற்காக செய்விக்கிறார்கள் என்றால், அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு பைசா கிடைக்கட்டும் என்று, குழந்தை கிடைக்கட்டும் என்று இன்சூரன்ஸ் செய்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்களோ இறை தந்தையிடம் எதற்காக காப்பீடு செய்கிறீர்கள் என்றால், அதாவது சொர்க்கத்தில் 21 பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது, அமரராகிவிட வேண்டும் என்பதற்காக நீங்கள் இப்பொழுது இன்சூர் செய்து கொள்கிறீர்கள். சக்தியுகத்தில் ஒன்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்காது. ஆனால் இப்பொழுது நீங்கள் உங்கள் லைஃபை ஆயுள் காப்பீடு செய்து விடுகின்றீர்கள். பிறகு ஒருபொழுதும் நீங்கள் இறக்கவே மாட்டீர்கள். இந்த குசி உங்களுக்கு சதா இருக்க வேண்டும். பாடல்: இவர் யார் இன்று அதிகாலையில் வந்தார்? பாடல்களை கேட்கின்றீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்துகின்றார். தந்தை நம்மை இப்பொழுது 21 பிறவிகளுக்கு மட்டுமென்ன, 40-50 பிறவிகளுக்கு மேல் காப்பீடு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த கலியுகத்தில் மக்கள், ஜனங்கள் தாங்கள் இறந்துவிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு பணம் கிடைக்கட்டும் என்பதற்காக இன்சூரன்ஸ் செய்கிறார்கள். நீங்களோ 21 பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது என்பதற்காக இன்சூரன்ஸ் செய்கின்றீர்கள். அமரராக, அழிவற்றவர்களாக ஆகுகிறீர்கள். நீங்கள் அமரர்களாக இருந்தீர்கள். மூலவதனம் கூட அமரலோகமாகும். அங்கு மரணமடைவது மற்றும் உயிருடன் இருப்பது என்ற விஷயமே இருப்பதில்லை. அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடமாகும். இப்பொழுது இந்த ஆன்மீக உரையாடலை தந்தை தனது குழந்தைகளிடம் செய்கின்றார். வேறு யாரிடமும் செய்வதில்லை. எந்த ஆத்மா தன்னை அறிந்திருக்கின்றதோ அவர்களிடம்தான் உரையாடிக் கொண்டிருக்கின்றார். மற்ற வேறு யாரும் தந்தையின் மொழியை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். கண்காட்சியில் இத்தனை பேர் வருகின்றார்கள், உங்களது மொழியை புரிந்து கொள்கிறார்களா என்ன? யாரோ ஒருவர் சிறிதளவு புரிந்து கொள்வது கூட அரிது. உங்களுக்குள் கூட புரிய வைத்து எத்தனை வருடங்களாகிவிட்டன? புரிய வைத்து எத்தனை வருடங்களாகிவிட்டன? இருந்தாலும் எவ்வளவு குறைவானோர்தான் புரிந்துள்ளார்கள். இறப்பதும் ஒரு நொடியில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இருப்பினும் இது ஒரு நொடியில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாகிய நாம் தான்
இப்பது தூய்மையற்றவராக ஆகியிருக்கின்றோம். மீண்டும் நாம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டியிருக்கின்றது. அதற்காகத்தான் நமது தந்தை, இனிமையான தந்தை நினைவு செய்ய வேண்டும். அவரை விட இனிமையான எந்த பொருளுமே இந்த உலகத்தில் கிடையாது. இந்த நினைவு செய்வதில்தான், தந்தையை நினைவு செய்வதில்தான் மாயையின் தடைகள் ஏற்படுத்துகின்றன. பாபா நம்மை அமரராக அழிவற்றவராக ஆக்கத்தான் வந்திருக்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். புருஷார்த்தம், அதாவது முயற்சி செய்து அமரராக ஆகி அமரபுரிக்கு அதிபதியாளாக ஆக வேண்டும். அமரராகவோ எல்லாரும் ஆகிவிடுவார்கள். சக்தியுகத்திற்கு அமரலோகம் என்று கூறப்படுகிறது. இப்போது நீங்கள் இந்த கலியுகம் மரண உலகமாகும். இது அமரக்கதையாகும். அப்படியின்றி சங்கரன் மட்டும் பார்வதிக்கு அமரக்கதை கூறினார் என்பதல்ல. அவையோ எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். குழந்தைகளாகிய நீங்கள் என் ஒருவனிடம் மட்டுமே கேளுங்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். ஞானத்தை தான் நான் அளிக்க முடியும். நாடகத்திட்டப்படி முழு உலகமும் இப்போது தூய்மையற்றதாக இருக்கின்றது. அமரபுரியில் ஆட்சி புரிவது அதற்குத்தான் அமர பதவி என்று கூறப்படுகிறது. அங்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருப்பதில்லை. இப்பொழுது உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் ஆயுளை காப்பீடு செய்யப்படுகிறது. நீங்கள் ஒருபொழுதும் இறக்க மாட்டீர்கள். இது உங்களது புத்தியில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாங்கள் அமரபுரிக்கு அதிபதி ஆகின்றோம். எனவே அமரபுரியை நினைவு செய்ய வேண்டியிருக்கின்றது. மூலவதனம் வழியாகத்தான் செல்ல வேண்டியிருக்கின்றது. இது கூட மன்மனாபவ ஆகிவிடுகிறது. மூலவதனம் என்பது மன்மனாபவ, அமரபுரி என்பது மத்யாஜிபவ. ஒவ்வொரு விஷயத்திலும் இரண்டு எழுத்துக்கள் தான் வருகின்றன. உங்களுக்கு புத்தியில் பதியும் வகையில் எவ்வளவு விதவிதமாக நமக்கு தந்தை புரிய வைக்கின்றார். எல்லாவற்றையும் விட அதிகமான உழைப்பு இதில்தான் இருக்கின்றது. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவாகிய நான் இந்த பிறவியை எடுத்துள்ளேன். 84 பிறவிகளின் வெவ்வேறு பெயர், ரூபம், தேசம், காலத்தில் சுற்றியபடியே வந்திருக்கின்றேன். சக்தியுகத்தில் இத்தனை பிறவி, திரேதாவில் இத்தனை பிறவி என்று இருக்கின்றது. இது கூட நிறைய குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். முக்கியமான விஷயமே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஸ்வீட், அதாவது இனிமையாக தந்தையை நினைவு செய்வதாகும். நாம் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் வேலைகளை செய்தாலும் நம்முடைய புத்தியில் தந்தையுடைய நினைவுதான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி சதா இருக்கும். யாரை நாம் வாருங்கள், வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று அரைக்கல்பமாக நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அந்த பாபாதான் இப்போது மீண்டும் வந்திருக்கின்றார். மூலவதனம் மற்றும் அமரபுரி சக்தியுகத்தில் தூய்மையானவராக இருப்போம். பக்தியில் மனிதர்கள் முக்தி அல்லது கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக உயர்ந்த முயற்சி செய்கிறார்கள். முக்தி என்று கூறினாலும் சரி, அல்லது நிர்வாண தாமம் என்றும் கூறலாம். வானப்பிரஸ்தம் என்ற வார்த்தை சரியானதாகும். வானப்பிரஸ்திகளோ நகரத்திலேயே இருப்பார்கள். சன்னியாசிகளோ வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். தற்காலத்தை வானப்பிரஸ்திகளிடம் எந்த ஒரு வலிமையும் இல்லை. சன்னியாசிகளோ பிரம்மத்தை பகவான் என்று கூறிவிடுகிறார்கள். பிரம்மலோகம் என்பதில்லை. மறுபிறவியோ யாருடையதுமே நின்று போய்விடாது. எல்லோருமே மறுபிறவி எடுத்தாக வேண்டியிருக்கின்றது என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். அவரவர் பாகங்களை அனைவரும் சரியாகத்தான் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். வருவது போவது என்ற சக்கரத்திலிருந்து யாருமே விடுபட முடியாது. இந்த சமயம் கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். இன்னும் வந்து கொண்டேதான் இருப்பார்கள். புனர்ஜென்மமும் எடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். பிறகு முதல் தளம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காலியாகிவிடும். மூலவதனம் என்பது முதல் தளம்,
சூட்சமவதனம் என்பது இரண்டாவது தளம், இது மூன்றாவது தளமாகும். அல்லது இதற்கு கிரவுண்ட் ஃப்ளோர், தரைத்தளம் என்றும் கூறலாம். வேறு எங்கும் தளம் கூட கிடையாது. அவர்கள் நட்சத்திர மண்டலங்களில் கூட உலகமுள்ளது என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல. முதல் தளத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். மற்றபடி மனிதர்களுக்காகவே இந்த உலகம் இருக்கின்றது. நீங்கள் எல்லையில்லாத வைராக்கியமுடைய குழந்தைகள் ஆவீர்கள். நீங்கள் இந்த பழைய உலகத்தில் இருக்கையிலும் கூட இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தும் கூட பார்க்கக்கூடாது. இதுதான் முக்கியமான முயற்சியாகும். ஏனெனில் இவை எல்லாமே இப்போது அழிந்துவிடப் போயிடுகிறது. அப்படி இந்த உலகம் அமைக்கப்படவே இல்லை என்பதல்ல, அமைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அதன் மீது வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் முழு பழைய உலகத்தின் மீது வைராக்கியம், பக்தி, ஞானம் மற்றும் வைராக்கியம். பக்திக்கு பின்னால் இருப்பது ஞானம், பிறகு பக்தியின் மீது வைராக்கியமாகிவிடுகிறது. இது இப்போது பழைய உலகமாகும் என்பதை புத்தியினால் புரிந்து கொண்டீர்கள். இது நமது கடைசி பிறவியாகும். இப்பொழுது எல்லோரும் திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கின்றது. சிறிய குழந்தைகளுக்கு கூட சிவபாபாவின் நினைவூட்ட வேண்டும். தப்பும் தவறுமான உணவு பழக்கங்கள் போன்ற எந்த பழக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. சிறிய வயதில் என்ன பழக்கம் ஏற்படுத்துகின்றீர்களோ அதே போல பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. தற்காலத்தில் சகவாசம், தோஷம் மிகவும் அசுத்தமாக இருக்கின்றது. நல்ல தொடர்பு உயர்ந்ததும், தீய தொடர்பும் வீழ்த்தும். நல்ல தொடர்பு உங்களை உயர்த்துகின்றது, தீய தொடர்பானது உங்களை தாழ்த்துகின்றது. இப்போது இது விகார கடலாக இருக்கின்றது. வேசியாலயம் என்று கூறப்படுகிறது. ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாதான் உண்மையான சத்தியமானவராவார். அவர் காட்இன்ஸ் ஒன்ஸ், அதாவது காட் இஸ் ஒன், கடவுள் ஒருவரே என்று கூறப்படுகிறது. அவர் வந்துதான் சத்தியமான விஷயங்களை நமக்கு புரிய வைக்கின்றார். ஹே ஆன்மீக குழந்தைகளே, உங்களது தந்தையாகிய நான் உங்களிடம் ஆன்மீக உரையாடலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நமது தந்தை கூறுகிறார். என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள். அவரே ஞானக்கடல் பதீத பாவனராவார். புதிய சிருஷ்டியின் படைப்பு கர்த்தாவாக இருக்கின்றார். பழைய சிருஷ்டியை விநாசம் செய்விக்கிறார். இந்த திருமூர்த்தியோ பிரசித்தமாக இருக்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவனாக இருக்கின்றார். நல்லது. பிறகு சூட்சமவதனத்தில் இருப்பவர்கள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கரன். அவர்களுடைய சாட்சாத்காரம் கூட ஆகின்றது. ஏனெனில் தூய்மையானவர்கள் அல்லவா அவர்களை. உயிரூட்டமுடையவர்களாக சைத்தன்யமாக இந்த கண்களால் பார்க்க முடியாது. தீவிரமாக பக்தி செய்தால் பார்க்க முடியும். உதாரணமாக யாராவது அனுமாருடைய, ஆஞ்சநேயருடைய பக்தராக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய சாட்சாத்காரம் காட்சியாகும். சிவனுடைய பக்தர்களுக்கோ பரமாத்மா அகண்ட ஜோதி சுரூபமானவர் ஆவார் என்று பொய்யாக கூறப்பட்டுள்ளது. நானோ இவ்வளவு சிறிய பிந்து புள்ளியாவேன் என்று தந்தையே கூறுகின்றார். அவர்கள் அகண்ட ஜோதி சுரூபத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்தார் என்கிறார்கள். அவர் அர்ஜுனன் கூறினார், அவர் கூறினார் போதும், என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு தரிசனமாகியது. எனவே இதுபோல கீதையில் எழுதப்பட்டுள்ளது. மனிதர்கள் அகண்ட ஜோதியின் சாட்சாத்காரமாகியது என்று நினைக்கிறார்கள். இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் மகிழ்விப்பதற்கான விஷயங்களாகும் என்று இப்பொழுது தந்தையே வந்து அனைத்தையும் கூறுகின்றார். நான் அகண்ட ஜோதி சுரூபன் ஆவேன் என்று நானே கூறுவதில்லை என்று தந்தை இப்போது சொல்கிறார். எப்படி உங்களது ஆத்மா புள்ளி விந்து போல இருக்கின்றதோ அதே போலத்தான் உங்களுடைய தந்தையாகிய நானும் அவ்வாறே பிந்து வடிவத்திலே இருக்கின்றேன். எப்படி நீங்கள் நாடகத்தின் பந்தனத்தில் உள்ளீர்களோ அதேபோல நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இப்பொழுது இறுதியில் வந்திருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் பாகம் நடிப்பதற்கு கிடைத்துள்ளது. மறுபிறவியோ அனைவருக்கும் எடுத்தே ஆக வேண்டியிருக்கின்றது. வரிசை கிரமமாக அனைவரும் வந்தே ஆக வேண்டியிருக்கின்றது. முதல் நம்பரில் இருப்பவர்
பிறகு நிலை தாழ்ந்து கீழே வருகிறார்கள். எத்தனை விஷயங்களை தந்தை இப்போது புரிய வைக்கின்றார். சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கின்றது என்பது உங்களுக்கு சதா புரிய வைக்கப்பட்டுள்ளது. எப்படி பகலுக்கு பின் இரவு வருகிறதோ அதே போலத்தான் கலியுகத்திற்கு பின் சக்தியுகம், பிறகு திரேதாயுகம், பிறகு சங்கமயுகமும் வருகிறது. சங்கமயுகத்தில்தான் தந்தை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். யாரெல்லாம் சதோப்பிரதானமரவர்களாக, அதாவது தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களே பிறகு தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றீர்கள். அவர்கள் மீண்டும் இப்போது தூய்மையாக சதோப்பிரதானமாக ஆகிவிடுவார்கள். ஹே பதீத பாவனரே, எங்களை காப்பாற்றுங்கள், வாருங்கள் என்று அழைக்கவும் நீங்கள் செய்தீர்கள். எனவேதான் இப்பொழுது மன்மனாபவ என்று தந்தை வந்து கூறுகின்றார். நான் ஆத்மா ஆவேன், நான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதை சரியான முறையில் ஒருவர் புரிந்து கொள்வதுதான் அரிதாக இருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நமது தந்தை எவ்வளவு இனிமையானவராக இருக்கின்றார். ஆத்மாதான் இனிமையாக இருக்கின்றது, சரீரமோ அழிந்து போய்விடக்கூடியது. பிறகு அவரது ஆத்மாவை அழைக்கிறார்கள். அன்போ ஆத்மாவிடம்தான் இருக்கின்றது, சமஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கின்றது. ஆத்மாதான் படிக்கின்றது, கேட்கின்றது. தேகமோ அழிந்து போய்விடக்கூடியது. நான் ஆத்மா அமரன் ஆவேன், அழிவற்றது ஆத்மா ஆகும். பிறகு நீங்கள் எனக்காக ஏன் அழுகின்றீர்கள்? இது தேக அபிமானம் ஆகும். உங்களுக்கு தேகத்தின் மீதுதான் அன்பு இருக்கின்றது. இப்போது உண்மையில் ஆத்மா மீதுதான் அன்பு இருக்க வேண்டும். அழியாத ஒரே பொருள், அவிநாசியான பொருள் ஆத்மா ஆகும். ஆத்மா மீதுதான் அன்பு இருக்க வேண்டும். அழியக்கூடிய இந்த உடல் மீது அன்பு இருக்கக்கூடாது. சண்டையிட்டு கொள்கிறார்கள். சக்தியுகத்திலே சண்டையே நடக்காது. ஆத்மா உணர்வுடையவர்களாக சக்தியுகத்தில் இருப்பார்கள். எனவே மகிழ்ச்சியுடன் ஒரே சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொரு சரீரத்தை சக்தியுகத்தில் எடுப்பார்கள். அங்கு யாருமே அழுது புலம்புவது கிடையாது. குழந்தையாகிய நீங்கள் தங்களது ஆத்மா அபிமானி ஸ்திதியில் இருப்பதற்காக, ஆத்ம உணர்வுடன் இருப்பதற்காக மிகவும் உயர்ந்த பயிற்சி செய்ய வேண்டும். நான் ஆத்மாவேன், எனது சகோதரனுக்கு தந்தையின் செய்தியை கூறுகிறேன் என்று நீங்கள் நினைத்து கூறுங்கள். எனது சகோதரன் இந்த உறுப்புக்கள் மூலமாக இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இப்பேற்பட்ட நிலையை அமைத்து கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிந்து கொண்டே இருக்கும். சுயம் தன்னையும் ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மா என்று உணர்ந்து தந்தையையும் பரமாத்மாவாக நினையுங்கள். அப்பொழுது பக்குவமான பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் இரகசியமான உழைப்பு ஆகும். நீங்கள் உள்முகமாக ஆகி இந்த நிலையை பக்குவப்படுத்த வேண்டும். எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளவு இதில் ஈடுபடுத்துங்கள். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தொழில் ஆகியவை தாராளமாக செய்யுங்கள். உறங்கவும் செய்யுங்கள். மீதி நேரம் இதில் ஈடுபடுத்துங்கள். 8 மணி நேரம் சேர்ந்து விட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று தூய்மையான நமது தந்தை கூறுகிறார். ஞானம் உங்களுக்கு இப்பொழுதுதான் சங்கம யுகத்தில்தான் கிடைக்கின்றது. மகிமை முழுவதுமே இந்த சங்கம யுகத்தினுடையதாகும். இப்பொழுதுதான் தந்தை வந்து உங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கின்றார். இதில் ஸ்தூல விஷயங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் இப்பொழுது எழுதுவது அனைத்துமே அழிந்து போய்விடக்கூடியது. நீங்கள் எடுக்கின்ற நோட் குறிப்புகள் கூட எதற்காக எழுதுகிறீர்கள் என்றால் பாயிண்ட்ஸ் குறுக்கிடப்பட்டு இருக்கும் பொழுது நினைவில் இருக்கும். வரிசைக்கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா? முக்கியமான விஷயம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்றபடி சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. இல்லற விவகாரங்களில் இருக்க வேண்டும்.
ஆனால் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். அசுத்தமான எண்ணங்கள் கொண்ட ஒரு சில குழந்தைகள் இவ்வாறு நினைக்கிறார்கள், எனக்கு இன்னாரை மிகவும் பிடித்திருக்கின்றது, இவளுடன் நான் கந்தர்வ விவாகம் செய்து கொண்டு விடுவேன். ஆனால் கந்தர்வ விவாகம் எப்பொழுது செய்ய வைக்கப்படுகிறது என்றால், நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் மிகவும் தொல்லைப்படுத்தும் பொழுது அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக செய்விக்கப்படுகிறது. அதற்காக எல்லோரும் நாங்கள் கந்தர்வ விவாகம் செய்து கொள்வோம் என்று கூற வேண்டுமா என்ன? அவர்கள் ஒருபொழுதும் இருக்க முடியாது. முதல் நாளே போய் சாக்கடையில் விழுந்து விடுவார்கள். பெயர் ரூபத்தில் மனம் ஈடுபட்டு விடுகிறது. இதுவோ மிகவும் மோசமான விஷயமாகும். கந்தர்வ விவாகம் செய்வது என்பது ஒன்றும் சித்தி வீடு அல்ல. ஒருவர் மற்றவருக்கு மனம் ஈடுபட்டுவிட்டால் கந்தர்வ விவாகம் செய்வோம் என்று கூறிவிடுகிறார்கள். இதில் உறவினர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த குழந்தை எதற்கும் பயனில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் மீது மனம் ஈடுபட்டுள்ளதோ அவரிடமிருந்து அகற்றிவிட வேண்டும். இல்லையென்றால் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த சபையில் மிகவும் எச்சரிக்கை கொள்ள வேண்டியிருக்கின்றது. இனி முன்னால் போக போக மிகவும் சட்டப்படி சபை கூடும். இதுபோன்ற சிந்தனை உடையவர்கள் வருவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். எந்த குழந்தைகள் ஆன்மீக சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ, யார் யோகத்திலிருந்து சேவை செய்கிறார்களோ, அவர்களே சக்தியுக ராஜதானி ஸ்தாபனை செய்வதில் உதவி செய்பவர்களாக ஆகிறார்கள். சேவை புரியும் குழந்தைகளுக்கு தந்தையினுடைய டைரக்ஷன் என்னவென்றால், ஓய்வாக இருப்பது தீங்கானது. யார் நிறைய சேவை செய்கிறார்களோ அவர்கள் அவசியம் ராஜாராணி ஆவார்கள். யார் யார் உழைப்பு செய்கிறார்களோ, தங்களுக்கு சமமாக ஆக்குகிறார்களோ, அவர்களுக்குள் பலமும் இருக்கும். ஸ்தாபனையும் நாடகப்படி ஆக வேண்டியிருக்கின்றது. நல்ல முறையில் அனைத்து பாயிண்ட்களையும் குறிப்பு எடுத்து கொண்டு தாரணை செய்து பிறகு அதனை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். ஓய்வு கூட தீங்கானதாகும். சேவை அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். சேவையை செய்து கொண்டே இருங்கள். மேகங்களாக ஆகி மழை பொழிய வேண்டும். பின் புத்துணர்வு பெற்று சேவைக்கு சென்று விட வேண்டும். உங்களுடைய சேவை நிறைய வெளிப்படுகின்றது. மனிதர்கள் சற்றென்று புரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் பல்வேறு விதமான பாடங்களை தாரணை செய்து படங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த படங்கள் ஆகியவை சீர்படுத்தப்பட்டு கொண்டே போகும். இதில் யார் நமது பிராமண குலத்தினராக இருப்பார்களோ அவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். புரிய வைப்பவர்கள் கூட நன்றாக இருந்தார்கள் என்றால் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். யார் நல்ல முறையில் தாரணை செய்கிறார்களோ, தந்தையை நினைவு செய்கிறார்களோ, அவர்களுடைய முகத்தின் மூலமாக தெரிய வந்து விடுகிறது. பாபா, நாங்களோ உங்களிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுவோம். ஆக அவர்களுக்குள் குசியின் கீதம் ஒலித்து கொண்டே இருக்கும். சேவையில் மிகுந்த முழு ஆர்வமும் இருக்க வேண்டும். புத்துணர்வு பெற்றார்களோ இல்லையோ பின் சேவைக்காக ஓடுவார்கள். சேவைக்காக ஒவ்வொரு சென்டரிலிருந்தும் நிறைய பேர் தயாராக ஆக வேண்டும். உங்களுடைய சேவை நிறைய பரவிக்கொண்டே போகும். உங்களுடன் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். கடைசியில் ஒரு நாள் சன்னியாசிகள் கூட இந்த இடத்திற்கு வருவார்கள். இப்பொழுதோ அவர்களுடைய ராஜ்யம் இருக்கின்றது. அவர்களுடைய கால்களில் விழுகின்றார்கள், பூஜிக்கிறார்கள். இது பூத பூஜையாகும் என்று தந்தை கூறுகிறார். எனக்கோ கால்களே இல்லை, எனவே பூஜை செய்து கூட விடமாட்டார். நானோ இந்த உடலை கடனாக எடுத்திருக்கின்றேன். எனவே இவருக்கு பாக்கியசாலி ரதம் என்று கூறப்படுகிறது. இந்த சமயம் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் பாக்கியசாலி ஆவீர்கள். ஏனென்றால் நீங்கள் இங்கு ஈஸ்வரிய சந்ததியினராக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலங்களாக பிரிந்திருந்தீர்கள் என்ற பாடலும் இருக்கின்றது. எனவே யாரெல்லாம் வெகு காலமாக பிரிந்திருந்தார்களோ அவர்களே வருகிறார்கள். அவர்களுக்குத்தான் இப்போது தந்தை வந்து கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணருக்காக இவ்வாறு கூற முடியுமா என்ன? அவரோ முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார். இது அவருடைய கடைசி பிறவியாகும்.
எனவே பெயர் கூட இந்த ஒருவருக்கு ஷியாம் சுந்தர் என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. சிவன் பற்றியோ அவர் யாராக இருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. இந்த விஷயத்தை தந்தைதான் வந்து புரிய வைக்கின்றார். நான் பரம ஆத்மா ஆவேன், பரந்தாமத்தில் இருப்பவன் ஆவேன். நீங்கள் கூட அங்குதான் அமைதிதாமத்தில் அமைதியாக இருந்தீர்கள். நான் சுப்ரீம் தந்தையாவேன், பதீத பாவனனாக இருக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரிய புத்தி உடையவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனிடம் படிப்பை படித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது புத்தியில் எந்த ஞானம் இருக்கின்றதோ அதை உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். சக்தியுகத்தில் பக்தியின் விஷயம் இருப்பதில்லை. இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைகள்: 1. உள்நோக்கு முகமானவராக ஆகி நமது நிலையை அமைத்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா என உணர்ந்து அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும். இதுபோல ஆத்ம அபிமானி ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கான உள்ளூர நீங்கள் அதிக உழைக்க வேண்டும். 2. ஆன்மீக சேவையில் ஆர்வம் கொள்ள வேண்டும். தனக்கு சமமானதாக அனைவரையும் ஆக்குவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். சகவாச தோஷம் மிகவுமே அசுத்தமானது. அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தப்பு தவறுமான தூய்மையற்ற உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வரதானம்: இறை சேவகர் என்ற நினைவின் மூலம் சகஜமான நினைவின் அனுபவம் செய்யக்கூடிய சகஜயோகிகளாக ஆகுங்கள். இறை சேவகர் என்றால் இறைவன் அதாவது தந்தை கொடுத்த சேவையிலே எப்போதும் மும்முரமாக ஈடுபட்டிருக்க வேண்டும். நமக்கு சுயம் இறைவன் சேவையை கொடுக்கின்றார் என்ற போதை எப்பொழுதும் இருக்க வேண்டும். காரியம் செய்து கொண்டிருக்கும் போது யார் அந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அவரை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆக கர்மத்தின் மூலமாக சேவையின் கூட தந்தையின் வழிப்படி செய்து கொண்டே இருக்கிறேன் என்ற நினைவு இருந்தால் சகஜமான நினைவின் அனுபவம் செய்தபடி சகஜயோகி ஆகிவிடுவீர்கள். சுலோகன்: எப்போதும் இறைமானவர் என்ற வாழ்க்கையின் நினைவு இருந்தது என்றால் மாயை உங்களது அருகில் நெருங்கவே முடியாது. ஓம் சாந்தி. அனைவரும் சேவையை செய்யுங்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.